இப்போ திருமணம்னு பார்க்கும்போது ஒரே கோத்திரத்தில் நம்ம மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோத்திரம் அப்படிங்கிறது நம்மளோட மூதாதையர் வழித்தோன்றலில் ஆரம்பத்திலிருந்து தந்தை மகன் வழியாக பின்பற்றப்படுற ஒரு வழக்கம். ஆனால் இந்த கோத்திர வழக்கமானது தந்தை மகள் அப்படிங்கிற வழியில் பின்பற்றப்படுவதே கிடையாது. ஏன்னா மகளுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவள் அவருடைய கணவன் கோத்திரத்தில் சேர்ந்துருவாங்க. ஒருவருடைய வம்சாவளி தடைபட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆண்மகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே விரும்புவாங்க. எப்படின்னா ஒரு மனிதனோட உடம்புல 23 குரோமோசோம்கள் இருக்கும். அதில் தந்தையிடமிருந்து அன்னையிடமிருந்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒருத்தருக்கு 46 இருக்கும். இதில் ஒன்று தான் உடலுறவு கொள்வதற்கான குரோமோசோமாக இருக்கும். அந்த வகையில் ஆணுக்கு XX பெண்ணுக்கு XY குரோமோசோம்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட வம்சாவளி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. இதனால் தான் இந்துக்கள் ஒரே கோத்திரத்தில் பெண் எடுக்கவோ கொடுக்கவோ கூடாதுன்னு காரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் நெருங்கிய ரத்த பந்தத்தில் திருமணம் செய்து கொள்வதை தடுப்பாங்க. ஏன்னா அப்படி திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மோன்களோட தாக்கம் ஏற்பட்டு அது அவங்களோட குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோத்திரங்கள் பின்பற்றி வந்தாங்க. இப்போ இது வந்து ஒரு சில கேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் மாறும். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா பங்காளிகளுக்குள்ள பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கோத்திரமும் ஒரே கோத்திரத்துக்குள்ளே வந்துட்டு பொண்ணை கொடுத்து எடுக்க மாட்டாங்க. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.